சார், எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காஃபி, சர்க்கரை இல்லாமல், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. எனக்கு பேப்பர் கப்பில் தான் வேணும், கிளாஸ் கப்பில் கொடுக்காதீங்க, சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? என் இனிய தமிழ் மக்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். இது உங்களுடைய கிருஷ்ணா, குட் லக் கிருஷ்ணா ஃப்ரம் குட் லக் அக்ரோ டாட் காம். என்னடா ஒரு காஃபிக்கே நம்ம இவ்வளோ சொல்கிறோமே, அப்போ நம்ம வியாபாரம் பண்ணுற பொருளை நம்ம எவ்வளோ தெளிவாக சொல்லணும். அந்த தெளிவில்லாட்டி தகராறில் தான் போய் முடியும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதேமாரி நம்ம பண்ணக்கூடிய வெங்காய வியாபாரத்துலேயும் தெளிவாக நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கணும். நம்ம விற்பனையாளர் இருந்தாக்கா நம்ம இது தான் கொடுக்க போகிறோங்கிறதையும் தெளிவாக கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். அந்த தெளிவு இல்லைனாக்கா விற்பனை செய்கிறவருக்கும் வாங்குறவருக்கும் சண்டை வருது நிச்சயம், அதனால் நஷ்டம் வர்றதும் உறுதி. ஓகேங்களா? என்ன சண்டை, என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ரலாக வெங்காயத்தில் சைஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஓகேங்களா? சைஸை விலை வச்சு தான் வந்து உங்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படுது. அதாவது வெங்காயத்தின் அளவு வச்சு தான் வெங்காயத்துடைய விலையும் நிர்ணயம் செய்யப்படுது. வெங்காயம் அளவு சின்னதாக இருந்தாக்கா அதோடைய விலையும் குறைவாக இருக்கும். வெங்காயமுடைய அளவு ஏற ஏற ஏற, ஒரு சுற்றி ஏற ஏற ஏற, அதோடைய விலையும் அதிகரித்தே போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடைமுறையிலே உள்ள ஒரு செயல். அப்போ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பைசாவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ தவறான ஒரு பொருள் கொடுத்துட்டு நம்ம பேரும் கெடுத்துக்கூடாது, அப்புறம் வந்து நம்ம கஷ்டத்துலேயும் நம்ம மாட்டிக்கூடாது. அதேமாரி நமக்கு ஒரு பையரை, நம்ம ஒரு பையரை இருந்தாக்கா நமக்கு என்ன வேணும், அந்த மார்க்கெட்டில் என்ன போகும், என்ன விலை போகும், எது ஈஸியாக விற்று முடிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சிட்டாக்கா நமக்கும் விற்பனையில் தேவை இருக்காது, வியாபாரமும் சுறுசுறுப்பாக நடக்கும், நமக்கும் லாபமும் ஈஸியாக ஈட்டலாம். அது வேறு இல்லாமல் முக்கியமாக நமக்கு அனுப்புகிற விற்பனையாளர்கிட்ட, அதாவது சப்ளையர்கிட்ட நம்ம தகராறு பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ இதில் என்ன பிரச்சனை வருதுனாக்கா, இந்த வெங்காயத்தில் இந்த சைஸ் அளவுங்கிறது ஒரு அளவுகோல் இருக்குது, ஆனால் அதை வந்து யாரும் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல ஆக்சுவலாக. ஸோ ஆல்ரெடி சைசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குது. அது தவிர வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் போனீங்கன்னாக்கா கேலிப்பர் ஒன்று வாங்கலாம். பட் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இதை வந்து யாரும் வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. அவங்களோட பழக்க தோஷத்துலேயே வந்து இப்போ யாருமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூடியூப்லலாம் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கரண்டி இதை போடுங்க, ஒரு டம்ளர் அளவுக்கு அதை போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் யாராவது அதுமாரி ஒரு கரண்டி அளவு எடுத்து மேலே தட்டிட்டு அதெல்லாம் போடுறாங்களா, கை பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா? ஸோ வியாபாரத்தில் ஏற்கனவே இருக்கிறவங்க அது கொஞ்சம் பழக்கமானவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. இந்த புதுசாக வியாபாரம் வந்து செய்ய வராங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த படிக்கல நடைமுறை சிக்கலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இந்த காணொலியை நம்ம வெளியிடுறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வெங்காயம் அளவை தெரிந்து கொள்வது எப்படி, அதன் பிரகாரம் அது விலை நிர்ணயிப்பது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் ரிஸ்கில் இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, அந்த ப்ராடக்டை பற்றி சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. யார் புரிஞ்சிக்காமல் இருக்குதுனாக்கா, சப்ளையர் ஒரு விதமாக புரிஞ்சிட்ருப்பா, பையர் வேறு விதமாக புரிஞ்சுட்டு இருப்பாப்பில்ல. அதாவது விற்பனையாளர் ஒரு விதமாக புரிஞ்சிருப்பார், இந்த வாங்குறவர் இன்னொரு விதமாக புரிஞ்சிருப்பார். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த சைஸுங்கிறது ரொம்ப முக்கியம் வெங்காயத்தில். ஓகேங்களா? அந்த சைஸை பற்றி முழு விவரம் தெரிஞ்சுக்கணுனாக்கா மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ சைஸை பொறுத்து தான் விலை நிர்ணயிக்கப்படும். வெங்காயத்தில் சின்னதாக இருந்தாக்கா விலை கொஞ்சம் கம்மி, மீடியம் ஒன்று கொஞ்சம் கூட, ஆக பெருசு ஒன்று கொஞ்சம் விலை கூட போயிட்டுருக்கோம். இந்த சைஸை சரிவர நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணல பையர்கிட்டனாக்கா, அந்த பொருள் நீங்கள் கடனுக்கு கொடுத்துருந்தீங்கனாக்கா அந்த பையர் பொருள் வந்த பிறகு குற்றம் சொல்வார், இதுமாரி நான் கேட்டது ஒன்று, நீங்கள் அமிச்சது ஒன்று, அதனால் நீங்கள் சொன்ன வேலைக்கு நான் அதை காசு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதால உங்களுக்கு ஒரு ஆபத்து நேரிடலாம். ஓகேங்களா? அதனால் சைஸ் குவாலிட்டி ரெண்டுமே கரெக்டாக எழுத்துப்பூர்வமாக நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். முடிஞ்சளவுக்கு வீடியோ அனுப்பணும், இல்லை ஃபோட்டோ அனுப்பணும். அவர் ஒப்புதல் பெற்ற பிறகே, அதாவது நீங்கள் ஒரு சப்ளையராக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இது. ஓகேங்களா? ஒப்புதல் பெற்ற பிறகே நீங்கள் வந்து சரக்கை வாங்கி அனுப்பணும். தவிர நீங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு அவர் ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு இருந்தாக்கா கட்டாயமாக அது ஒரு இடத்துல வந்து முட்டிக்கிட்டு யாராவது ஒருத்தருக்கு வந்து நஷ்டத்தை விளைவிக்கக்கூடும். ஓகேங்களா? அதாவது யாராவது ஒருத்தர்னாக்கா யார்கிட்ட காசு இருக்கோ அவன் தப்பிச்சாங்க, காசு இருக்கோ பொருளுக்கோ அவன் தப்பிச்சாங்க, யார் கடன் கொடுத்தாங்களோ அவன் மாட்டினாங்க ஆக்சுவலாக. இல்லை யார் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்டு
காத்துட்ருக்காங்களோ அவங்க மாட்டினாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி இந்த சைஸை பற்றி ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஜென்ரலாக இது வந்து எம்எம்ல சொல்லுவாங்க, 25 to 35 mm, 35 to 45 mm, 45 to 55 mm, அப்புறம் 55 to 65 mm, அதுக்கப்புறம் வந்து 65+ ஜென்ரலாக எல்லாத்தையும் சொல்லி விட்ருவாங்க. ஓகேங்களா? இது எம்எம்ல. அந்த எம்எம்க்கு அளவு எடுக்கிறதுக்கு கேலிபர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பிளேட் மாதிரி இருக்கும், அதில் வச்சு பார்க்கலாம். பட் இது யாரும் வந்து ஒழுங்காக எடுத்துன்னு போக மாட்டாங்க, அதையும் பார்க்க மாட்டாங்க. இவங்க கண் பார்வையிலே சொல்லுவாங்க, இவங்க இது வந்து இது இந்த சைஸ் இல்லை, இது வந்து அந்த சைஸ் இல்லை அப்படிங்கிறது. அது வந்து ஒரு சரியான ஒரு கண்ணோட்டமோ சரியான ஒரு புரிதலோ இருக்காது. அவன் சொன்னால் இவன் சொல்லாமல் பேஸ் பண்ணி அங்கங்கே கற்றுக்கிட்டு அரைக்குறையாக வந்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து இது வந்து நீங்கள் சொன்ன சைஸ் கிடையாது அப்படின்ட்டு நம்மக்கிட்டே ஆர்கியூ பண்ணுவாப்பில்ல, நடந்திருக்கு எனக்கே. ஓகேங்களா? ஸோ அதுக்காக சைஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சைஸை எப்படி கண்டுபிடிக்கணும், அது ஈஸியாக விரலை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது அந்த வீடியோவில் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்காகவே தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அது வேறு இல்லாமல் வெங்காயத்துடைய குவாலிட்டியில் அந்த கலர் குஜராத்தில் வந்து ஒரு பர்பிள் கலராக வரும், நாசிக்கில் வந்து பிங்கிஷாக வரும், இன்னொன்று வந்து ஒரு வெரைட்டி ரெட்டு வரும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாக்க பயர்கிட்ட நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது பத்தி. ஸோ சிங்கிள் பத்தி இருக்குது, டபுள் பத்தி இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டரை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நாலேஜ் சரி வர இல்லாமல் இருந்தால், அந்த ஒன்று இணைந்து ஒப்புதல் இல்லாமல் இருந்தால், பயருக்கும் சிலருக்கும் சேம் பிளாட்ஃபார்மில் சேம் பேஜில் இல்லைனாக்கா கட்டாயமாக அது வந்து ஆபத்தில் முடியும். அந்த ஆபத்தினால யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பணம் பிரியம் ஏற்பட்டே தீரும். ஸோ இதுவும் வந்து ப்ராடக்ட் ரிஸ்கில் ஒன்று. நண்பர்களே, இது வரைக்கும் வீடியோ பார்த்த நீங்கள் மனம் சோர்வடைந்திருக்கலாம். என்னப்பா இது, நானே ஒரு வியாபாரம் பண்ணலான்னு வந்தேன், இருந்தாலும் என்னமோ உட்காந்துட்டு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கா போல், அப்புறம் எப்படி தான் அந்த வியாபாரத்தை பண்ணுறது? அது இருக்கட்டும் சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்கிற வியாபாரத்தை இருந்தாலும் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சர், நாங்கள் எப்படி இதை பண்ணுறோன்னாக்கா, இதெல்லாம் வந்து கடந்து விட்டு வந்து விட்டோம். ஆக்சுவலாக இவங்களுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறது இப்போ எங்களுக்கு தெரியும். நாங்களும் கீழே விழுந்து பட்டு அடிபட்டு எழுந்து அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஆக்சுவலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெங்காய வியாபாரத்தில் நஷ்டம் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப 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 இயலாத ஒன்று. ஓகேங்களா? ஸோ நஷ்டங்கிறது இந்த வியாபாரத்தில் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட், அதாவது கூட வரக்கூடியது, நேரல் போல் வரக்கூடியது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இதை பண்ணுறோன்னாக்கா, ரொம்ப சிம்பிள். ஒரு வீடு பற்றிட்டு இருந்துனாக்கா அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வெளியே வருவாங்க, ஆனால் அந்த தீயணைப்பு படை வீரர் உள்ளே போவார். அவர் மட்டும் எப்படி போகிறாரு, அவர் மனுஷன் தானே, எப்படி போகிறாருனாக்கா ஈஸ் எக்யூப்ட். அவருக்கு எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், அதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், கூட ஒரு டீம் இருக்கும், பேக்கப் இருக்கும், அதுக்கு ப்ரொடெக்டிவ் சூட் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதால வந்து அவரால் அந்த தீ பற்றி எரியும் வீட்டிற்குள்ளோ அலுவலகத்திற்குள்ளோ தைரியமாக செல்ல முடியும். ஓகேங்களா? இதே பாமர மக்கள், ஒன்றுமே தீயை பற்றி அறியாத மக்கள் கட்டாயமாக பயந்து வெளியே தான் வந்தாகணும். ஓகேங்களா? இதுதான் இயற்கை, இதுதான் நீதி. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு தொழிலுமே நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு எக்யூப்டாக இருந்தீங்கனாக்கா தாராளமாக நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த தீயை நீங்கள் போராடி வெல்லலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த தீ உங்களை சுட்டுடும், நீங்களும் அதை மரணம் அடைய வேண்டிய தருணம் மறந்துடும். ஓகேங்களா? மரணம்ங்கிறது இதில் வந்து நஷ்டம். நஷ்டம் என்று வந்து விட்டால் நம் வீட்டில் இருக்கும் மக்களே நம்மளை நம்ப மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. அதனால் வந்து அந்த நஷ்டத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா, செய்யக்கூடிய தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு மேக்ஸிமம் இதுமாரி நிறைய பல நல்ல பல வீடியோகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவாக இருக்குது. நாங்களாம் அந்த வியாபாரத்துக்கு வரும்போது எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் கிடையாது, இதேமாரி யூடியூப் சேனல் கிடையாது, குறைந்த விலையில் டேட்டா கிடையாது, எல்லாமே இப்போ உங்கள் கையில் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு நல்லபடியாக வியாபாரத்தை பண்ணுங்கள். அதுதான் நாங்கள் சொல்ல ஒரு விஷயம். ஓகேங்களா? அதனால் சோர்வடையாதீங்க, சோகமாக இருக்காதீங்க, சேரப். இந்த வியாபாரத்தை நல்லபடி பண்ணணுன்ட்டு தான் நாங்கள் இந்த வீடியோலாம் வெளியிடுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக இதெல்லாம் வந்து கடந்து வரணுனாக்கா எங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக நீங்கள் வரலாம். வெங்காயத்துக்கு நாங்கள் தான் உலகத்திலே முதல் முதல் ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் எடுத்து வந்தது எங்கள் நிறுவனம் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக வந்து நீங்கள் இணைந்தீங்கனாக்கா இந்த ரிஸ்கெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வராது. நல்லபடியாக நீங்கள் வியாபாரம் பண்ணி நல்லபடியாக நீங்கள் பொருள் ஈட்டலாம். சரிங்களா? அது தவிர வெங்காயத்தை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வு எடுத்து வரத்துக்கும், உங்களுக்கு எப்படி இந்த வியாபாரத்தை நல்ல முறையில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வழிகாட்டுறதுக்கு தான் இந்த ஆனியன் ஃப்ரான்ச்சைசிக்கு நாங்கள் ஒரு ஆனியன் அகாடமியை அமைத்திருக்கிறோம்.
இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த யூடியூப் வீடியோவே இந்த ஆன்லைன் அகாடமி மூலியமாக வரக்கூடிய வீடியோ தான். இதை வந்து ஆஃப்லைன் மூலியமாகவே எங்கள் சென்னையில் உள்ள எங்கள் ஆஃபீஸ்லேயும் நாங்கள் நடத்துகிறோம். ஸோ வேணும்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் கீழே குறிப்பிட்ட எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு பங்கேற்கலாம். இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்த நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள், வணக்கம். எம்பா, வீடியோவே முடிஞ்சிச்சு, இன்னும் அந்த காஃபி வரலையப்பா, எப்போ தான் குடிப்பீங்க?